வைணவ குடும்பம். சிறந்த தமிழ் பண்டிதரின் மகனாக பிறந்தார் கிருஷ்ணப்பிள்ளை. சிறு வயதிலேயே வைணவ நூல்கள் அனைத்தையும் மனப்பாடமாக கற்றுத்தேறினார். வைணவ சமயத்தின் தீவிர பக்தனாய் மாறினார். கிருஷ்ணப்பிள்ளைக்கு தமிழ் மீது அதிக நாட்டம். இலக்கண சாஸ்திரங்கள் அனைத்தையும் எளிதாய் கற்று தமிழ் பண்டிதரானார். அச்சமயம் வேதாகம கல்லூரி ஒன்றிற்கு தமிழ் ஆசிரியர் தேவைப்பட்டதால் அங்கு தம் பணியை செய்தார். ஆனால் கிறிஸ்தவர்களிடம் தொடர்பு கொள்வதை அவர் விரும்பவே இல்லை. ஒரு நாள் ஹக்ஸ்டபுள் என்ற மிஷினரி ஒரு புதிய ஏற்பாட்டை கிருஷ்ணப்பிள்ளைக்கு கொடுக்கவே வெறுப்படைந்த அவர் தன் வேலையையும் விட்டுவிட்டார். ஆனாலும் மிஷனரியின் அன்பு அவரை சிந்திக்க வைத்தது. அந்நாட்களில் அநேக உயர்குல வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் இதயத்தை திறந்து கொடுத்தனர். அவர்களில் தனக்கோடி ராஜு என்பவரும் ஒருவர். அவர் கிருஷ்ண பிள்ளைக்கு கிறிஸ்துவின் அன்பை தெள்ள தெளிவாக எடுத்து கூறினார். ஓர் இரவு கிருஷ்ண பிள்ளையால் தூங்க முடியவில்லை. கிறிஸ்துவை குறித்த சிந்தனைகள் உள்ளத்தில் நிறைய ஆரம்பித்தது. இதயம் மெல்ல திறந்தது. கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் வரவழைத்தார். அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. தமிழ் பண்டிதரான கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்துவை புகழ்ந்து பாடல்கள் எழுதவும் பாடவும் ஆரம்பித்தார். ரச்சண்ய யாத்ரீகம், ரச்சண்ய மனோகரம் என்ற அரிய நூல்கள் அவர் மூலமாக வெளிவந்தவையே. மாபெரும் மிஷனரிகளான சர்ஜன்ட், வாக்கர், ஏமி கார்மைக்கேல் மற்றும் பலருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த இவர் 1900 பிப்ரவரி 3 என்றும் இறைவனை புகழ்ந்து பாட விண்ணகம் சென்றார். அவர் சொல்கிறார், ஆண்டவர் என் இதயத்தை திறந்தார். அவரை துதிக்க என் வாயை திறந்தேன்.